ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பிரபிரமணே நமக ஸ்வஸ்தி டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலன் திங்கள் முதல் ஞாயிறு முடிய ஏழு நாளும் என்ன செய்யும் சாதிக்குமா பாதிக்குமா இப்போ நாம பார்க்க போறோம் எப்பவுமே அந்த கிரகத்துடைய சுழற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் சந்திராஷ்டிரமத்தை பார்ப்போம் பத்தாம் தேதியும் பதினோராந்தேதியும் கன்னியாராசிக்கார்களுக்கு சந்திராஷ்டிரமம் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு துளாராசிக்காரளுக்கு சந்திராஷ்டிரமம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து விருச்சிக ராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம் பதினைந்தும் பதினாறும் தனுசுராசிக்காரளுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டமத்தன்னைக்கு நாம் கவனமாக தான் இருக்கணும் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானிச்சு நிதானமாக பேசணும் எப்போவும் நிதானமாக பேசினாலே நமக்கு பக்குவம் தன்னால் வரும் சரி அடுத்து திதியை பார்க்கணும் திதியை அனுஷ்டிச்சா விதியை மாற்றிக்கலாம் மாறிப்போகும் வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி ஏகாதசி திதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி அனுஷ்டிச்சு ஒரு நேரம் பட்சணம் பலகாரம் சாப்பிட்டு இரவுல பாலும் பழம் சாப்பிட்டா நமக்கு கைகூடாத காரியத்தையும் எம்பெருமான் கை கூட்டி தருவார் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ காலம் பிரதோஷ நிவர்த்தி ஒரு அஞ்சு பிரதோஷத்தை நம்ம அனுஷ்டிச்சா கொஞ்சமாக பாவமும் விலகி போய்டுன்னு சொல்லுவாள் பெரியவா முன்னோர்கள் சொல்லி வச்சது எதுவுமே வீண் போகலை பொய் போகலை நடந்துன்னு தான் இருக்கிறது பிரதோஷத்தன்னைக்கு நம்ம மாலை நேரம் நாலரை மணியிலேருந்து அந்த ஆறரை மணிக்குள்ளே பகவான்கிட்ட உட்காந்து நாம் பதினாறு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணாலே நடக்காத காரியமும் நடக்கும் சிவபெருமானுடைய ஸ்தலமா இருந்தாலும் சரி நந்தீஸ்வர பகவான்கிட்ட போய் உட்கார்ந்து பிரார்த்திக்கணும் அடுத்து நரசிம்ம சுவாமியை சேவிக்கணும் பிரதோஷ காலத்தில் எல்லா சிக்கல்களையும் சகல விதமான பிரச்சனைகளையும் எம்பெருமான் தீர்த்துருவார் சரி இந்த வாரம் கிரகத்துடைய சுழற்சி எப்படி இருக்கணும் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கிரகத்துடைய சுழற்சி தான் நம்மளை பாடாகப்படுத்துறது நல்லதையும் செய்கிறது நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்றா போல் அந்த அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் எப்போவுமே நமக்கு அச்சுறுத்தலை கொடுத்துட்டே இருப்பாள் கர்மாவுக்கு தகுந்தார் போல எப்படி பள்ளியாக பாம்பாக பெருச்சாலியாக கொசு அதாவது கொசுவாக ஈயாக எறும்பாக இதெல்லாம் வந்து ராட்சசருடைய பிறப்பு இதெல்லாம் என்ன பண்ணும் ஒரு சிலரை வரட்டின் இருக்கும் காரணம் நம்மளுடைய கருமா அந்த ராட்சசத்தை பிறப்பு தான் இவாலாம் நம்மளை வந்து படாத பாடுபடுத்துறது என்ன செய்கிறது முகானுடைய படைப்பு நாம தான் எதிலையுமே கவனமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் எதுவும் கிட்ட வராது நாம் சுத்தத்தை தவறிட்டால் எல்லாமே நம்மளை வந்து பிடிச்சிக்கிறது அதனால் எப்போவுமே நாம் சுத்தமாக தூய்மையாக நல்ல எண்ணத்தோடு இருந்து பழகணும் தமிழ் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த வாரம் ஆரம்பம் கேதுதா சுவாமி சந்திரன் மேஷத்தில் நிற்க ராகு சுக்கரன் சேர்க்கை அது ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான நிலை சூரியன் புதன் சேர்க்கை கடகத்துல செவ்வாய் தனித்து நிற்கிறா கோணத்துல மீனத்தில் சனி பகவான் மகரத்தில் நிற்க அவர் வக்கரகதியில போய் உட்கார்ந்துருக்கார் கேதுவும் குருவும் சேர்ந்து தனுஷுல நிற்க இப்படியாக கிரகத்துடைய சஞ்சாரம் இந்த வாரம் என்ன செய்யும் இப்போ நாம பார்க்க போகிறோம் ஓம் மோ நாராய மேசராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே கிரகத்துடைய சுழற்சி எப்படி இருக்கு இதை நாம பார்க்கணும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சந்திரனின் நான்கில் சூரியன் இது ஆகுமா இதோடைய சுக கேந்திரத்தில் போய் நிற்கிறான் அப்போ உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் வாரம் முழுவதுமாக உடல் உபாதை இருக்குது மூணு நாளைக்கு கொஞ்சம் விருந்த மறந்து மூணு நாள் போல அப்போ நம்ம ஒருத்த பேசுகிறோம் அதுலேயும் நிதானம் வேணும் அந்த நிதானத்தை தவற செய்வது ராசிநாதன் பனிரெண்டில் மறைவு இருந்தாலும் குருவுடைய ஆத்துல போய் உட்கார்ந்து சுக்கரன் வேற மூணுல போய் மறைஞ்சு நிக்கிறச்ச சில பேருக்கு மனக்கட்டுப்பாடு வராது வியாழன் வெள்ளி சனி மூணு நாளும் கவனமா இருக்கணும் சில பேர் மனக்கட்டுப்பாடு இல்லாம மனசுல பட்டதெல்லாம் செய்யறவா இருக்கா மனக்கட்டுப்பாடு இல்லாம கண்டதையும் சாப்பிட்றவா இருக்கா மனக்கட்டுப்பாடு இல்லாம மயக்கத்துக்கு மருந்து சாப்பிட்றவாளும் இருக்கா மனக்கட்டுப்பாடு இல்லாம மற்றவாளை துவேஷமா பேசுறவாளும் இருக்கா இதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் மனசுல சபலம் மனக்கட்டுப்பாடு இல்லை இதெல்லாம் நாம் தன்னை கூட்டுக்குள்ள சுருக்கிக்கிறது போல நாம கவனமாக இருக்கணும் இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி பின்னடைவாக இருக்கு ஒரு காரியம் நடந்தால் நமக்கு சந்தோஷம் வரும் ஒரு காரியம் நடக்கலை நமக்கு மனப்பதட்டம் வருது இந்த மனப்பதட்டம் ஏன் வருது சந்திரனுக்கு நான்கில் சூரியன் இந்த சூரிய தேவதை நாளில் போய் நிற்கிறச்ச எதுலையுமே நமக்கு புரோஜனம் இல்லாமல் போகிறது அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய பார்வை இந்த சூரியனு சனியும் பார்த்துக்கவும் கூடாது அந்த சூரியனு சனியும் மேசராசிக்காரர்களுக்கு ஒன்றா உட்காத்தவும் கூடாது இப்படியாக கிரகத்தின் சுழற்சி பின்னடைவாயிருக்கிறதுனால மேசராசியை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்டயன்கள் ஒன்று இரண்டு மூன்றும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பிரபிரமணே நமக ரிசவராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே கிரகத்துடைய சுழற்சி என்ன செய்ய போகிறது இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு சுக்கரன் தான் சுவாமி அவர் ராகுவோட சம்பந்தம் தனத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அது மட்டுமல்லாது ரிஷபராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம் அவர்தான் ஒன்பது குடையவர் அவர்தான் பத்து குடையவர் அவர் நாலு குடையவரை பார்க்கிறார் சனி பகவான் பார்த்த இடம் பால் அப்போ என்ன ஆகும் நாலு குடையவர் மூணில் போய் உட்கார்ந்துருக்கார் இந்த நாலு குடையவர் மூணில் போய் உட்கார அவரை சனி பகவான் பார்க்குறச்ச அண்ணா தம்பி உறவு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் விதிஷன் நேற்று ராத்திரி அண்ணா நல்லா பேசினாரா இன்னைக்கு அவருக்கு என்னாச்சு ஒன்றுமே புரியல நேற்று ராத்திரி தானே நம்ம அம்பி நன்னா பேசினாரு அவருக்கு இப்போ என்ன ஆச்சு மனம் தடுமாறி போச்சா தெரியல தமக்க அக்கா தங்க உறவுளை விருஷல் நேற்று ராத்திரி தானே நேற்று பகல் பூரா அக்கா நன்னா பேசிட்டு இருந்தா இப்போ என்ன ஆச்சு அக்காவுக்கு ஒரே குழப்பம் தங்கைக்கு சரி இப்படி ஏதாவது ஒரு புதிய சிக்கல் என்ன நடந்திருக்கும் இப்படியாக இந்த மனக்குழப்பம் முடியறதுக்குள்ள வாரம் முடிஞ்சு போயிரு இப்படியாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி பாதகமான நிலை அது மட்டுமல்லாது லாபமேறிய செவ்வாய் அவர்தான் பன்னெண்டு குடையவர் அவரே ஏழு குடையவர் இப்படியாக செவ்வாய் பகவான் பலமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு நெல்லிக்கனி துள்ளி கையில் உள்ளங்கைக்கு வந்தது போல் இந்த கிரகத்துடைய சுழற்சி வரனை கொண்டு வந்து நமக்கு சாதகமாக தரும் கல்யாண பிராப்தி இது ஒன்றை தவிர கொஞ்சம் கடனுபாதைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் சுபகாரிய நிகழ்வுகள் ஓரளவுக்கு திருப்தியை தரும் தவிர நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி மற்ற காரியங்கள் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடந்து அது நமக்கு பின்னடைவாக போயிடுறது இப்படியாக இந்த கிரகத்தின் சுழற்சி முன்னேற்றத்தை தடுக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு இருபத்தி ஓரு சதவீதம் மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் ஒன்றும் இரண்டும் ஏழும் எட்டும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் மிதனராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே கிரகத்துடைய சுழற்சி நமக்கு சாதகமாக பாதகமா இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா இப்ப நாம பார்க்க போறோம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலாடு பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மிதன ராசி அன்பர்கள் ஆத்தானை பேரையும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் கிரகத்துடைய சுழற்சியை நாம பார்க்கணும் பத்தில் ஒரு பாவி வேணும் அவரே லாபாதிபதி அவரே ஆறு குடையவர் அவர் கேந்திரத்தில் போய் உட்கார்ந்து மூளையில் மூலையில இந்த கேந்திரம் நமக்கு பயன்படுமா இதை நாம பார்க்கணும் ஐந்து ராகுவோட சம்பந்தம் ஜென்மத்திலேயே இது ஒரு ஆகாத நிலை ராசிக்கு இந்த வாரம் மூன்று குடைய சூரிய பகவானை அவர் வாக்கில் நிற்க அவரை பார்க்கிறார் அட்டமாதிபதி எப்போவுமே ஒளி தரக்கூடிய கிரகத்தை அட்டமாதிபதி பார்க்கக்கூடாது நாம் என்னதான் போராடினாலும் நம்மளுடைய பேச்சு வார்த்தை செயல் மற்றவாளுக்கு பாதகமாக தெரியும் ஒரே இடத்துல வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம உண்மையாக போராடி உழைச்சி நம்ம மனசுக்கு விரோதம் இல்லாமல் நடந்தால் கூட மற்றவாளுடைய பார்வைக்கு அது விரோதமாக தெரியும் இந்த வாரம் பரவாயில்ல தெரிஞ்சிட்டு போறது எல்லாம் பகவான் பார்த்துட்டு இருக்கார் எப்பவுமே இறைவனே கதின்னு நாம் இருக்கிற எச்செயலும் நமக்கு பாதகமாக வராது சாதகத்தை தரும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நேற்று கொடுத்த பகவான் இன்னைக்கும் தருவார் இன்று தந்தவர் நாளைக்கும் தருவார் இப்படியாக கிரகத்தின் சுழற்சி பின்னடைவாயிருக்கிறது வாக்கில் நிற்க நாம சமயோஜிதமாக பேசி இந்த வாரம் பழகணும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு நாற்பது சதவீதம் மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் நான்கும் ஆறும் எட்டும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய் கடகராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா இப்போ நாம் பார்க்க போகிறோம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி எப்போவுமே ஏழு கூடையவர் அவர் தனாதிபதியை பார்க்கறது அவ்வளவு நன்மையா சில நன்மைகளும் உண்டு சில அனுபவங்களும் உண்டு இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஒருபான ஷோத்துக்கு ஒரு ஷோறு பதம் அப்போது ராசிநாதன் அவர் தசம கேந்திரமான பத்தில் போய் நிற்கிறார் இரண்டுக்குடையவர் ஜென்மத்திலேயே உட்கார்ந்திருக்கார் அவர்தான் சூரியன் அவரை ஏழு எட்டுக்குடைய சனி பகவான் பார்க்கிறார் இந்த சனியுடைய பார்வை பொல்லாத பார்வை சில பேர் நம்ம நடந்து போனாலே தாப்பிள நம்மளை பார்த்து திட்டம் மாதிரி போவா இங்கே பார் பாய்வர் சனி பகவான் மாதிரி எய்த்தாப்ல வந்துட்டார் அப்படின்பா சமயத்துல நம்ம காதல விழாது விழுந்தாலும் இப்படியாக சனி பகவானுக்கு ஸ்தான பலம்தான் மகத்துவம் அவருடைய பார்வை விசேஷம் இல்லை சரி ஐந்து குடையவர் அவர் பாக்கியத்துல நிக்கிறார் அவர் பாக்கியத்துல நின்று மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க செவ்வாயுடைய சில பார்வை நன்மை சில பார்வை கெடுதல் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கல இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உறவுல வெறிஷா நேற்று தானே அக்காவும் அத்தி பேரும் ஆற்றுக்கு வந்துட்டு போனா இன்னைக்கு என்னாச்சு போனோன்னே கோச்சுண்டு போன் பண்றாள் என்னன்னு தெரியலையே இதை யோசிக்கிறதுக்குள்ள இந்த வாரம் போய்டு மேலே நாடுகளில் இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு ஆத்திலேந்து ஏதோ ஒரு செய்தி அது நமக்கு சற்று பாதகமாக இருந்தாலும் அதுவே பெரிய நன்மை தரும் இந்த வாரம் முடிவில் இப்படியாக பல பல புதிய அனுபவங்களை தரக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகிறது இந்த வாரத்தை பொறுத்த இருக்க வேண்டிய வாரம் இது கிரகத்தின் சுழற்சி பின்னடைவு நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தி ஓரு சதவீதம் மட்டுமே நமக்கு நட்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்டன்கள் ஒன்றும் ஐந்தும் ஆறும் ஏழும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் சிம்மராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா இது கிரகத்துடைய சுழற்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடியவில்லை இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் தொடக்கமே நமக்கு பல நன்மைகளை செய்ய போகிறதுன்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மகத்துவமான மகத்தான மாறுபட்ட காரியங்கள் நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத மனுஷா நமக்கு பலனை தர்றால இதுக்கு என்ன காரணம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாக்யமேறினார் அவர் ஒன்பதில் நிற்க பத்துக்கு போகிறார் இந்த வாரம் முடிவுக்குள்ள லாபத்தை தொடரார் இது ஒரு பெரிய ப்ளஷ் இதனால் என்ன பலன் கிடைக்க போகிறது தொழில் சம்பந்தப்பட்ட மேன்மை அடைவார் வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடைக்க போறது வேலை விட்டுட்டோம் அல்லது தன்னால் போயிடுத்து அல்லது அதிக மனுஷா இருக்கான்னு நம்மளை எடுத்துவிட்டார் நமக்கு வேலை கிடைச்சிடும் அடுத்து விவாக பிராப்தி இது எப்படி நடக்க போறது ஏழு குடையவர் ஆறுல நிற்கிறார் அவர் ராசிநாதனை பார்க்கிறார் எப்பவுமே ராசிநாதன் அவரை பார்த்தாலும் சரி அவர் இவரை பார்த்தாலும் சரி இதில் என்ன நடக்கும்னா ராசிக்கு நல்லது நடந்துரும் ஆறு ஏழு குடையவர் ராசிக்கு ஆகாதவர் தான் அவருக்கு ஸ்தான தான் உண்டு இந்த சனி பகவானுக்கு ஆனா இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு இவருடைய பார்வை நமக்கு பலனை கொடுக்கறது முழு பலனை அனுபவிக்க போறேன் அது மட்டுமல்லாது சுகாதிபதியான நாளுக்குடைய செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் எப்போவுமே அட்டமத்திலிருந்து தனத்தை பார்ப்பது பல கோடி நன்மைகள் வரும்பா இதுதான் இந்த வாரம் நமக்கு நடக்க போகிறது சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு இனிப்பான வாரம்னு சொல்லலாம் கிரகத்துடைய சுழற்சி நமக்கு முன்னேற்றத்தை தருமே தவிர பின்னடைவை தராது வீண் வம்பு வழக்குகள் ஒதுங்கும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் நீங்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷமான சூழ்நிலைகள் சுழல் உருவாகும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி முன்னேற்றமாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி நான்கு சதவீதம் பூரணமான பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட நான்கும் ஐந்தும் ஆறும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய் கன்னியாராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே கிரகத்துடைய சுழற்சி நமக்கு சாதகமாக பாதகமாக பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது முடியவில்லை இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் கன்னியாராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் நமஸ்கரிக்கிறேன் கிரகத்துடைய சுழற்சியை நாம் பார்க்கணும் ஐந்து குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி அவரே நமக்கு நல் விஷயங்களை தர்றவர் அவர் பஞ்சமத்தில் ஆட்சி பெற்று இருந்தும் அவரே ஐந்துக்கும் அவரே ஆறுக்கும் உடையவர் சரி நாலு ஏழுக்கு உடைய சுக சப்தமாதிபதி அவர் கேதுவோட சம்பந்தம் இது நமக்கு சற்று பின்னடை சனி பகவான் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்து கொண்டு லாபத்தில் இருக்கும் சூரியனை பார்ப்பது லாபத்தில் விரயம் எங்கே போச்சு பணம் தெரியல நடந்து தானே வந்தோம் என்ன நடந்தது விரைய செலவா போகிறது தெரியல அதுக்கு போன அம்மா அப்பா அப்பா நன்னா தானே இருந்தார் என்ன கொஞ்சம் அவருக்கு சரீர உபாதை வந்து கொடுத்த அது விரைய செலவு இப்படியாக இந்த கிரகத்தினுடைய சுழற்சி நம்மளை ஆட்டி படைக்கிறது மூன்று கூட செவ்வாய் ஏழில் போய் நிற்கிறார் நேற்று நம்ம வீட்டுக்காரம்மா தானே சாப்பாடெல்லாம் போட்டோம் இப்போ ஒரு மாதிரியாக வசப்படுறது திட்டுறதுன்னா புரியலையே மனைவிக்கு என்ன ஆற்றுக்காரு சந்தோஷமாக சௌக்கியமாக தானே ஆஃபீஸுக்கு போனார் ஆற்றுக்கு வந்தானே ஒரே கத்தா கத்துறாரு ஒன்றும் புரியல இப்படி புரியாமலேயே இந்த வாரம் போயிடும் இது கிரகத்துடைய சுழற்சி பின்னடைவா இருக்கிறது எப்பவுமே சந்திரனை பார்க்கணும் சந்திரன் லாபத்துக்கு உடையவர் அவர் அட்டமத்தில் போய் மறைஞ்சி நிற்கிறார் இந்த வாரம் நாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் கிரகத்தின் சுழற்சி பின்னடைவாக இருக்கிறதுனால பத்தாம் தேதியும் பதினோராந்தேதியும் சந்திராஷ்டமம் எதுலேயுமே நாம் நிதானமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நாம் யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும் காதலை வாங்கி பேசணும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி பின்னடைவாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் மூன்றும் ஏழும் எட்டும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் துளாராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் துளாராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி சந்திர பகவானை பார்க்கணும் சந்திர பகவான் சப்தமத்தில் நிற்கிறார் அவர்தான் பத்துக்குடையவர் சரி அவரே ஜீவனாதிபதி அவர் ஏழில் போய் நிற்கிறார் நிற்கிற ராசியை பார்க்கிறார் அப்போது ராசிநாதன் ராகுவோட சம்பந்தம் பாக்கியத்தில் இப்படியாக இந்த கிரகத்துடைய சுழற்சியை நாம் பார்க்கறச்ச செவ்வாய் பகவான் ஆறில் போய் பலமாக நிற்கிறார் அவர்தான் தனாதிபதி சுகத்தில் சனி பகவான் அவர் நட்பு கிரகமாக இருந்தாலும் துளாராசியை பொறுத்த அளவுக்கு மூன்றில் வந்து குரு பகவான் மறையணும் மறைந்தவர் நிறைந்த வளனை தருவார் எப்போவுமே ஒரு பெரிய கணக்கு இருக்குது குரு பகவானுக்கு பஞ்சமத்தில் சந்திரன் நிற்கணும் அல்லது இருவரும் சேர்ந்து நிற்கணும் அல்லது சந்திரனுக்கு ஒன்பதில் குரு பகவான் நிற்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இப்படியாக பல நாள் பட்ட துன்பங்களுக்கு இந்த வாரம் ஒரு வடிகால் அதில் சந்திராஷ்டமம் நீங்களாக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு சந்திராஷ்டமம் அன்னைக்கு மட்டும் நாம் எதுலேயுமே கவனமாக இருக்கணும் மற்ற நாலு நாட்களும் இந்த வாரம் நல்ல ஒரு சாதனையான நிகழ்வுகளை உண்டு பண்ணும் வரன் பார்க்குறோம் உங்கோடு நல்ல பதிலை சொல்கிறேன் ஆத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி செய்தி வந்து சேரும் குழந்த பாக்கியம் இறைவன் கொடுக்கிறது செல்வத்தை தேடலாம் சரி குழந்தை எங்கே போய் தேடுறது இறைவன் தான் தருவார் இந்த வாரம் தருவார் குழந்த பாக்கியத்தை தருவார் எப்போவுமே எல்லாம் ஒரு நொடியில் தான் நடக்குது குழந்த பாக்கியமாக ஒரு நொடியில் செல்வந்தன் ஆகணுமா ஒரு நொடியில் எல்லாத்தையும் இழந்துட்டு நடுவீதிக்கு வரணுமா அது ஒரு நொடியில வைகுண்டம் போகணுமா ஒரு நொடியில் ஒரு குழந்தை பிறக்கணுமா ஒரு நொடியில் இப்படியாக ஒரு மனுஷா திருந்தணுமா ஒரு நொடியில் இந்த ஐந்து விஷயங்களும் ஒரு க்ஷணத்தில் நடப்பது இப்படியாக இந்த வாரம் கிரகத்தின் சுழற்சி நல்ல ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சதுனால எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நம்மளை தேடி வர போகிறது துளாராசியை பொறுத்தளவுக்கு சந்திராசிரம நாட்கள் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு நின்றலாக மற்ற நாட்கள் அமோகமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஒன்பது சதவீதம் பூரணமான பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஏழும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே கிரகத்தின் சுழற்சி நமக்கு சாதகத்தை தருமா பாதகத்தை தரும் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் கிரகத்தின் சுழற்சி நமக்கு பல பல நன்மைகளையும் புதிய அனுபவங்களையும் எதிர்பாராத நல்ல சுப செய்திகளையும் கொண்டு வந்து தரப்படும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஆறுல இருக்கக்கூடிய சந்திரன் சரி சந்திரன் வந்து இவர் நமக்கு ராசிக்கு நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும் அவரே பாக்கியாதிபதி அவரே ஆறில் நின்று ஏழில் நின்று அட்டமத்தில் போய் மறைகிறார் இந்த வாரக்கடைசியில் பதிமூணு பதினான்கு பதினைந்து விருச்சிக ராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம் இது ஒரு புறம் இருந்தாலும் மூணில் இருக்கக்கூடிய சனி பகவான் வைராக்கியத்தை தருவார் சேராத உறவு கூடாத உறவு பிரிந்த உறவு ஆத்தானையும் ஒன்று சேர்ந்து நமக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய வாரம் வேலை இழந்த இழந்தவாளுக்கு வேலையை பகவான் வாங்கி தருவார் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ராசிநாதன் பஞ்சமத்தில் இருக்கார் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய அவர் ஐந்தில் நின்றபடியே லாபத்தை பார்க்கிறார் சில நேரங்களில் அந்த பாவகிரகத்துடைய பார்வை இருக்குது பார்த்தேல இவரே ராசிநாதனாக இருக்கிறதுனால அவரே லாபத்தை பார்க்கறதுனால அவரே புதனுடைய வீடை பார்ப்பதுனால இதில் நமக்கு என்ன ஆகும் உபரீத ராஜயோகம் எதிர்பாராத நல்ல பலாபலன்களை பகவான் கொண்டு வந்து கொடுக்கிறார் அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கரனும் பெருசிய பாதிப்பை உண்டு பண்ண மாட்டார் அப்போ பத்து குடையவர் ஒன்பதுல இருக்கலாமா அவரை மூணு நாலு குடையவர் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்படி பார்க்கிறச்ச சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் இந்த ஒரு நிலையில சந்திரன் சனி சேர்க்கைதான் ஆகாத தவிர அவர் புதனோட சேர்ந்து நிற்கிறச்ச இவர் பார்க்கறச்ச இந்த வாரம் ஒரு சில நன்மைகள் நடந்து முடிஞ்சிடும் வாரமும் முடிஞ்சிடும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு எதிர்பாராத திருப்பு முனையான வாரம் இது சந்திராஷ்டமம் நீங்களாக பதிமூன்று பதினான்கு பதினைந்து நீங்களாக மற்ற அத்தனை நாளும் உங்களுக்கு நட்பலன்களை நடக்க போகிறது எதிர்பாராத திருப்பத்தை நீங்கள் சந்திக்க போகிறேன் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பூரணமான பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட ஒன்றும் மூன்றும் ஏழும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் தனுசு அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா கிரகத்தின் சுழற்சி நமக்கு என்ன செய்ய போகும் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் கிரகத்துடைய சுழற்சி இப்போ நாம் பார்க்கணும் தனுசு ராசிக்காராளுக்கு பதினஞ்சாம் தேதியும் பதினாறாம் தேதியும் சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கணும் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் இரண்டு மூன்று கூடைய நட்பு கிரகமான சனீஸ்வர பகவான் அவர் சூரிய பகவானை பார்க்கிறார் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு அவர்தான் பாக்கியாதிபதி ஒரு பாக்கியத்தை பாவி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா பாக்கியத்தை பாவி பார்க்க அந்த பாத்த இடம் நமக்கு பார்க்கும் அப்போ அவர் அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நமக்கு ஒரு பயம் மனசுக்குள்ள வரும் எப்பவுமே எட்டாம் இடம் வந்து சுத்தமா இருக்கணும் அது ஆயுளை தரக்கூடியது அமைதியை தரக்கூடியது அளவற்ற துக்கத்தை தரக்கூடியது இந்த இடம் வந்து நமக்கு எப்பவும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் இந்த மூன்றுமே கிட்ட வராது ஆபத்து வராது அமைதி தன்னால் கிடைக்கும் ஆயுஷ் பாகம் பெருகும் இப்படியாகும் சரி அந்த ஆறுக்குடைய சுக்கரான் ஏழில் ராகுவோட சம்பந்தம் இது ஒரு வகையில் நமக்கு நன்மை இல்லை அட்டமாதிபதி அந்த சந்திர பகவான் அவர் பஞ்சமத்தில் போய் நிற்கிறார் செவ்வாய் பகவானோ ஐந்து குடையவர் அவர் சுக கேந்திரமேறி தன்னுடைய அதாவது சுகஸ்தானத்தில் நின்றாலும் கூட இந்த வாரம் நமக்கு எதுலையுமே ஒரு விதமான பயமும் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும் எல்லாமே நம்ம அனுபவமாக எடுத்துக்கணும் வரட்டுமே சிக்கல் வரட்டுமே பகவான் பார்த்துப்பார் எப்பருமான் பார்த்துப்பார் இப்படி நாம் மனசு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பார் அந்த இயற்கையோட நம்ம மனசு ஒன்றி போகணும் இந்த கிரகத்தின் பார்வை கிரகத்தின் சுழற்சி நன்மை இல்லை ஐந்து குடையவர் நான்கில் நின்று பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை ஒரு பாவி பார்க்கலாமா செவ்வாய் பகவான் நட்பு தான் இருந்தாலும் அவர் அந்த அவருடைய பார்வை அவருக்கு அட்டம பார்வையும் உண்டு லாபத்தையும் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ ஜீவனம் நமக்கு நன்மை இல்லை கடன் உபாதைகள் கட்டுக்குள் இல்லாமல் போகும் வீணான தொல்லைகள் வீணான பிரச்சனைகள் இதை நம்மளை தேடி வருது இப்படியே நாம் இந்த சங்கடத்திலேருந்து நாம் மீள்றதுக்குள்ள வாரம் முடிஞ்சு போயிருக்கோம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி பின்னடைவா இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிசயன்கள் மூன்றும் நான்கும் ஐந்தும் எட்டும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய் மகர ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா இப்போ நாம் பார்க்க போகிறோம் கிரகத்துடைய சுழற்சியையும் பார்க்க போகிறோம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்கள் ஆத்தனை பேரையும் நமஸ்கரிக்கிறேன் கிரகத்தின் சுழற்சி ஜென்மத்திலேயே ராசிநாதன் உட்கார்ந்திருக்கார் அவர் மேலேயே இருந்து எப்பவுமே பார்த்தா கிரகத்துடைய அட்டமாதிபதியை இவர் ராசிநாதன் தான் அவர் அவருக்கு நட்பு இல்லையே இவருடைய பார்வை அவர் மேலே ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடங்கிறது கலத்திரம் அந்த சுக வைபவங்கள் இதெல்லாம் தரக்கூடிய நிலைகள் எப்போவுமே ஜாதகத்தில் லக்கண ஸ்புடத்துக்கும் ராசிநாதனுக்கும் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு தடுமாற்றமான நிலை நெத்தோர்லாம் ஆற்றுக்கார் நன்னாதானே இருந்தார் இன்னைக்கு என்ன தடுமாறுறார் பொய் சொல்லுவாரோ இப்படி ஒரு சந்தேகம் நேற்று வரலும் நம்ம மனைவி என்ன தானே இருந்தால் திடீர்னு தலைவலி கொஞ்சம் முதுகு வலி இப்படி தடுமாற்றமாவத என்ன நடந்தது சாப்பாட்டில் பிரச்சனையா தூக்கம் இல்லையா இப்படி இது மனக்குழப்பம் மேலை நாடுகளுக்கு ஓனார நம்ம இந்த வாரம் ஏதோ கொஞ்சம் கஷ்டகாலத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னார அடுத்த வாரம்னு சொல்கிறார என்ன பண்றது இப்படி மனப்போராட்டம் எல்லாமே இந்த கிரகத்துடைய சுழற்சி அது மட்டுமல்லாது ஏழு குடைய சந்திரன் அவரே நாளில் போய் நிற்கிறார் சுக கேந்திரமான இந்த நாலாம் இடத்துல போய் ஏழு குடையவர் நின்று அவர் ஜீவனத்தை பார்க்கறது நமக்கு நன்மை இல்லை எல்லாமே சிக்கலான ஒரு சூழ்நிலைகளாக இருந்துகிட்டே இருக்கிறது இப்படியாக அந்த சிக்கல்லாம் தீர்றதுக்குள்ள அந்த வாரம் முடிஞ்சு போயிரு கிரகத்தின் சுழற்சி பின்னடைவாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு இருபத்தி எட்டு சதவீதம் மட்டுமே நாட்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்டன்கள் ஒன்றும் இரண்டும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் கும்பராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா கிரகத்துடைய சுழற்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடியவில்லை இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் வாக்கு ஸ்தானம் தனஸ்தானத்தில் பாவிகள் கூடப்படாது பரவாயில்ல அவர் மூணு குடையவர் தான் அவரே பத்து குடையவர் அவர் வாக்கில் நிற்கிறார் வாக்கில் நிற்கிறது மட்டுமல்லாது கும்பராசியை பொறுத்த அளவுக்கு அட்டமஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் சுத்தமாக இருக்கணும் ரெண்டையும் பார்த்துட்டார் என்ன செய்யும் மன தடுமாற்றம் நல்லா பேசிக்கிட்டே இருப்போம் என்ன அது வேர்த்து விஷத்து கொட்டுத ஒரு கால் நமக்கு ஒலி வந்துருச்சோ ஒரு பயம் வராது பயப்பட வேண்டாம் பகவான் பார்த்துப்பார் இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா அதுவே நமக்கு மன தடுமாற்றத்தை கொடுக்கும் பயம் போறதுக்கு என்ன செய்யறது பதினாறு நிமிஷம் பிரணயாமம் பண்ணணும் பயமே தெரியாது தாப்பில் நாகராஜா நாகராணி வந்தா கூட நமக்கு பயம் வராது அது பாட்டு வருது அது பாட்டு போகிறது நம்ம உள் மனசு அந்த உள் தான் உள் உணர்வுகளில் தான் இறைவன் இருக்காது அந்த காலத்தில் ராட்சசர்கள்னு சொன்னோம் இந்த காலத்தில் இப்போ கலியுகத்தில் அத்தனை ராட்சசர்களும் பாம்பாக பள்ளியாக புராணாக நட்டுவாக்காளியாக தேலாக விஷ ஜந்துக்களாக பிறந்து சுத்தின்னு இருக்கா நம்மளெல்லாம் பயமுறுத்தின்னு இருக்கா என்ன செய்கிறது எலி பெருச்சாலி வண்டு ஈ கொசு இவெல்லாம் அலையா விருந்தாடி நம்ம அழைக்க வேண்டாம் தன்னால் வந்து சாப்பிட்டுட்டு போவான் இப்படியாக அந்த கிரகத்துடைய சுழற்சி ஆறு குடைய சந்திரன் மூணில் போய் மறைஞ்சார் மறைஞ்சவர் சும்மா இருக்காரா அவருடைய பார்வையும் சற்று வித்தியாசமாக அஞ்சில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார் இப்படி இந்த கிரகத்துடைய சுழற்சி ராசிநாதனும் பன்னெண்டில் மறைஞ்சார் அப்போ நமக்கு வீணான விரைய செலவுகள் தன்னால் தேடி வரத்தான் செய்யும் பரவாயில்ல அப்படியே செலவழிச்சுட்டே இருக்கிறச்ச வாரம் முடிஞ்சு போயிடும் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி நமக்கு சுபகாரியத்தை தடுக்கிறது மன உளைச்சலை கொடுக்கறது உடல் உபாதையை தர்றது பரவாயில்ல பகவானை நினைச்சுட்டே இருந்தால் இந்த வாரம் போகிறதே தெரியாது கிரகத்தின் சுழற்சி பின்னடைவா இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு பதினெட்டு சதவீதம் மட்டுமே பூரணமான பலன்களை பகவான் தர்றார் மற்றத பூராமைய அனுபவத்தை தர்றார் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி பின்னடைவா இருக்கிறதுனால நாம் எதுலையுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இது பயப்பட வேண்டாம் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் உங்களுடைய அதிர்ஷ்டன்கள் ஒன்றும் ஏழும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய் மீனராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த வார ராசி பலாபலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் கிரகத்தின் சுழற்சி என்ன பண்ணுறது எப்போவுமே பூர்வ புண்ணிய சாணம் நன்னா இருக்கணும் இரண்டு கூடையவர் ஜென்மத்தில் உட்கார்ந்து அவர் நட்பாக இருந்தாலும் பாவ கிரகம் எப்பவுமே பாவிக்கு பாவி அஞ்சில உட்காத்தக்கூடாது இவர் ஒண்ணுல இருக்கார் சூரிய பகவான் அஞ்சில இருக்கார் அவர் செவ்வாய்க்கு ஆகாதவர் அவரே ஆறுபுடையவர் அவர் அஞ்சில போய் உட்கார்ந்திருக்கார் அவரை சனி பகவான் பார்க்கிறார் எப்போவுமே பூர்வ புண்ணியஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் சனி பார்த்த இடம் பால் அவர் ராசிநாதனுக்கு நட்பாக இருந்தாலும் அவருடைய பார்வை நமக்கு விரோதத்தை கொடுக்கிறது நமக்குள்ள மேலதிகாரி நம்மளை கொஞ்சம் உண்டு இல்லைன்னு பண்றார் சார் நேத்து வரல நன்னா தானே இருந்தார் இன்னைக்கு என்னாச்சு அவருக்கு ஆற்றுல சண்டை போட்டுட்டு வந்திருப்பாரா வந்த உடனேயே நம்மளை பிடிச்சி இந்த உழுக்கு உழுக்குறாரே அப்படி ஒரு மனசில் பதட்டம் என்ன செய்கிறது இதெல்லாம் நினச்சின்னு இருக்கிறச்சியே இந்த வாரம் போயிடும் குழப்பமான ஒரு மனநிலை நம்ம நன்னா பேசுனா கூட என்ன பேசணும்னு நமக்கு ஒரு சிறு பதட்டம் சரி வீட்டுக்காரம்மா போனோடன வாங்கோ வாங்கோன்னு அன்பாக இருந்தா இன்னைக்கு வம்பா போச்ச வார்த்தைகள்லாம் சரியாக வரலையே என்னாச்சு நம்மாத்துலேருந்து ஏதாவது ஏடா கூடமாக ஃபோனு வந்து விடுத்தா அல்லது அவாத்துலேருந்து ஏதாவது ஏடா கூடமா நம்மளை பற்றி சொல்லிட்டாலா இப்படி இந்த மன சந்தேகம் சந்தேகம் தானே பல துன்பங்களுக்கு காரணம் அமைகிறது இப்படியாக ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டு உறவு முறைகளில் சற்று விரிச்சல் உண்டாயி அதுலேருந்து மீளத்துக்குள்ள இந்த வாரம் முடிஞ்சு போயிடும் பயப்பட வேண்டாம் கிரகத்துடைய சுழற்சியை நாம் பார்க்கணும் எப்பவுமே கிரகம் தானே நம்மளை ஆட்டி படைக்கிறது பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய கிரகத்தின் சுழற்சி நமக்கு பல வழிகளையும் நன்மையும் தர்றது அனுபவத்தையும் கொடுக்கறது ராசிநாதன் குரு பகவானோ கேதுவோட சம்பந்தப்பட்டு பத்தில் இருக்கார் பத்தில் இருக்கிறவர் நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த சுகத்தில் நிற்பவர் யாருன்னு பார்த்தா மூன்று குடைய எட்டு குடைய ராசிநாதனுக்கு ஆகாத சுக்கரனை பகவான் பார்க்கிறார் ஆகாத வா எய்த்தாப்பில் வந்தால் என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு பயம் வருது இதே தான் கிரகத்துடைய நிலையும் இப்படியாக ஆகாத நிலைகளை நம்ம பார்க்கறச்சேன் ராசிநாதன் பார்க்குறார் மூன்றாம் இடம் திருதியஸ்தானம் அது எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் இல்லையே அண்ணா தம்பி உறவு முறைகளில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் சற்று பின்னடை பரவாயில்ல எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிற செய்ய நமக்கு இந்த வாரம் போகிறதே தெரியாது இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி முற்றிலும் முன்னேற விடாமல் தடுப்பதனால நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் மட்டுமே பூரணமான பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்டன்கள் இரண்டும் மூன்றும் நான்கும் ஏழும் தாங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறச்ச ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு வாங்கும் மும்பைக்கு அருகாமையில் கோயில் இருக்கிறது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பகவானுக்கு விசேஷம் பதினாறு அடி உயரத்தில் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் கோவிலில் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவில் சன்னதியில் நிறைய பசுக்கள் இருக்கிறது ஏராளமான பசுக்கள் பசுக்களோடு சேர்ந்த நரசிம்மர் கோவில் பதினாறு அடி உயரத்தில் பதினாறாயிரம் கோடி செல்வங்களும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டி எம்பெருமான் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மன் உங்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ மங்கள லட்சுமி நரசிம்மரோட சேர்ந்து தாயார் அமிர்தவள்ளி தாயாரும் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ கலியுக மங்கள பத்மாவதி தாயாரும் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமியையும் பார்க்கலாம் பசு கூட்டத்தையும் பார்க்கலாம் பசுக்குலத்தை பார்ப்பதும் பசு கூட்டத்தை பார்ப்பதும் கொக்கு கூட்டத்தை பார்க்கவும் ஐந்து புண்ணிய மரங்களை பார்ப்பதும் நமக்கு பஞ்சமா பாவமும் விலகி போயிடும் ஒரு முறை ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு தாங்கள் வர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் அருள் புரிய வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன் ஓம் நமோ நாராயணாய்